ஹாய் ஹலோ, வெல்கம் டு சூப்பர் ராயல் டிவி. நேர்களே, எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? நிகழ்ச்சிக்கு போகலாமா? இப்போ நம்ம பார்க்க போகிறது காஞ்சனா 3. இந்த படத்தை சன் பிக்சர்ஸும் ராகவேந்திரா ப்ரொடக்ஷன்ஸும் ஒன்றா சேர்ந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த படத்துடைய டைரக்டர் ராகவையா லாரன்ஸ். இந்த படத்தோட ஹீரோவும் அவர் தான். இந்த படத்தில் ஓவியா, வேதிகா, தேவதர்ஷினி, ஸ்ரீமந்த், கோவை சரளா, சூரி, டெல்லி கணேஷ் மற்றும் பலர் நடித்திருக்காங்க. காஞ்சனா 3 பேரை கேட்டவுடனே எல்லாருக்குமே தெரியும், ஆஸ் யூஷுவல் இது ஒரு பயங்கரமான பேய் கதை தான். எல்லா காஞ்சனாவில் வர மாதிரியும் சின்ன குழந்தைங்க பேய் கதையை சொல்ல, லாரன்ஸ் அதை கேட்டு பயந்து போய் அவங்க அம்மா இடுப்பில் ஏறி உட்கார, கோவை சரளா இடுப்பில் எப்போவுமே ஏறி உட்காருவார். அதை நிறைய படங்கள் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இந்த படத்தில் அது மட்டும் இல்லாமல் தேவதர்ஷினி, ஸ்ரீமனுடைய ஒய்ஃப், அதாவது இவருடைய அண்ணி, அவங்க இடுப்பில் ஏறி உட்கார்றாரு. அப்போது அற்புதமான கருத்தை சொல்கிறாரு, அண்ணியும் அம்மாவும் ஒரே மாதிரி தானே, அதனால உட்காந்து அப்படின்றாரு. அது மட்டும் இல்லாமல் மூணு ஹீரோயின்ஸ் இடுப்புலேயே ஏறி உட்காடுறாரு. இது புது மாதிரியாக தானே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கதைன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பாவமான ஒரு கதை. நாட்டுக்கு நல்லது செஞ்சுருக்க ஒரு காதல் ஜோடி, அவங்கள கெட்டது செய்ய தூண்டுறாங்க அதிகார வர்க்கம். அது இவங்க மறுத்தனால அவங்க ரெண்டு பேரும் கொலை பண்ணிடுறாங்க. அந்த ரெண்டு பேருடைய ஆவியும் லாரன்ஸ் அவர்கள் உடம்புக்குள்ளே போய் தங்களை கொன்னவங்களை பழி வாங்க போகுது. இதுதான் அந்த கதை. தாங்க நினச்ச மாதிரி அந்த ரெண்டு ஆவிங்களும் கொலை பண்ணவங்கள பழி வாங்குச்சா இல்லையா, இதை தியேட்டரில் போய் தெரிஞ்சுக்கலாம். ஒரு பக்கம் பார்த்தா பேயை பார்த்து பயப்படுற லாரன்ஸ், இன்னொரு பக்கம் பயமுறுத்துற லாரன்ஸ். இந்த ரெண்டு கேரக்டரையும் எப்படி ப்ளே பண்ணியிருக்காரு? யூஸ்வலாக இதை தான் செய்கிறாரு, ஆனால் இந்த படத்தில் கொஞ்சம் ஓவர் தோஸாகவே இருக்குது. இந்த படத்தில் மூணு ஹீரோயின்ஸ், ஓவியா, வேதிகா, நிக்கி, தம்போலி, மூணு பேருமே நடிப்பில் மட்டும் இல்லாமல் கிளாமர்லேயும் போட்டு போட்டிருக்காங்க. இருந்தாலும் ஓவியா பிக்பாஸ் ஓவியான்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. லாரன்ஸ் எப்போவுமே பேய்க்கு பயந்து போய் அம்மா இடுப்பில் உட்காருவார். இந்த படத்தில் தேவதர்ஷன் இடுப்புலையும் உட்காறாரு, ஹீரோயின்ஸ் இடுப்புலையும் உட்காறாங்க. அது பரவாயில்லைங்க, ஆனால் பேய் துரத்திட்டு வர மாடு, குதிரை இதுக்கு பயந்து தேவதர்ஷினியும் கோவை சரளாவும் மிகப்பெரிய தூண் மேலே ஏறுறாங்க. இது எல்லாரும் சிரிக்கிறதுக்காக எடுத்திருக்காங்க, ஆனால் அதை பார்த்தா சிரிப்பே வரலைங்க. சூரி, ஸ்ரீமந்த், டெல்லி கணேஷ் இவங்களோட சேர்ந்து பலரும் இந்த படத்தில் இருக்காங்க. தமிழுடைய மியூசிக் டைரக்ஷனில் பொம்மக்கா மாதிரி எல்லா பாடல்களும் ரொம்ப அசத்தலாக இருக்குது. அது மட்டுமே இல்லாமல் கேமராமேன் வெற்றி அவர் பின்னிருக்கார், ஒவ்வொரு ஷாட்லேயும் மிரட்டியிருக்கார். மியூசிக்கும் கேமராவும் பேய் படத்துக்கு ஏற்ற மாதிரி மிரட்டலாக இருக்குது. லாரன்ஸ் டைரக்ஷனில் எப்போவுமே காஞ்சனால் வர மாதிரி கதவு தானாக சேருது, ராக்கிங் சேர் ஆகுறது, பயங்கரமான காற்று வீசுறது, மாவை தலையில் கொட்டிக்கிறது, இதே மாதிரி தான் காஞ்சனா 1-ஆ 2-ஆ 3-ஆன ஒரு வித்தியாசமே தெரியல. காஞ்சனா 3 சம்மர் ஹாலிடேஸில் ரிலீஸ் ஆனது குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லா குழந்தைங்களும் நிச்சயமாக அம்மா அப்பாவோட போய் இந்த படத்தை பார்ப்பாங்க. குழந்தைங்க இந்த படத்தை ரசித்து ரசித்து பார்ப்பாங்க. ஆனால் குழந்தைங்க கூப்பிட்டு அம்மா அப்பா போய்த்தானே ஆகணும். நன்றி.